நம்மளை இப்போ திரையில ரசிக்க வைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சினிமாவிற்கு வருவதற்கு முன் ஆபீஸ் பியூனாக, மூட்டை தூக்கும் தொழிலாளியாக, தச்சுப்பட்டறை தொழிலாளியாக, பின்னர் கர்நாடகா போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக பணிபுரிந்திருக்கிறார் தலைவர் சூப்பர் ஸ்டார். சிவாஜி நகர் சாம்ராஜ் பேட்டையை இணைக்கும் 134 எண் கொண்ட பேருந்தில் தான் இவர் கண்டக்டராக பணிபுரிந்தார். சிவாஜிராவ் என்ற மனிதருக்குள் ஒளிந்திருந்த நடிகரை முதன் முதலில் அடையாளம் கண்டது இவரது நண்பர் ராஜ்பகதூர். சினிமாவில் நடிக்க தூண்டியவரும் இவரே. கே பாலசந்தரின் அபூர்வ ராகங்கள் தான் ரஜினி தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான முதல் படம். சிவாஜிராவ் என்ற இவரது இயற்பெயர் ரஜினிகாந்த் என மாறியதும் இத்திரைப்படத்தில் இருந்துதான். August 18, 1975 படம் வெளிவந்தது. பைரவி வீடு இதுதானா? நான் பைரவியின் புருஷன் என்று தனது நண்பர் கமல்ஹாசனிடம் பேசிய வசனமே ரஜினி திரைப்படத்தில் பேசிய முதல் வசனம். ரஜினி கதாநாயகனாக அறிமுகமான முதல் திரைப்படம் கலைஞானம். கதை தயாரிப்பில் எம் பாஸ்கர் இயக்கத்தில் வெளிவந்த பைரவி திரைப்படம் வெளியான ஆண்டு 1978. ஆரம்ப காலங்களில் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரம் ஏற்று நடித்து வந்த ரஜினி முதன்முறையாக குணசித்திர வேடமேற்று நடித்தது இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இயக்கிய புவனா ஒரு கேள்விக்குறி படம் வெளியான ஆண்டு 1977. இயக்குனர் மகேந்திரனின் முதல் பட நாயகனும் ரஜினியே. படம் முள்ளும் மலரும் படம் வெளியான ஆண்டு 1978. ரஜினி இரட்டை வேடமேற்று நடித்த முதல் திரைப்படம் பில்லா. ஆனால் இதில் ஒரு ரஜினி இறந்த பின்னரே மற்றொருவர் தோன்றுவார். ஆனால் ஒரே ஸ்கிரீனில் இரண்டு ரஜினி தோன்றிய முதல் படம் ஜானி. இயக்கியவர் மகேந்திரன். படம் வெளியான ஆண்டு 1980. ரஜினிகாந்த் பின்னணி பாடிய ஒரே திரைப்படம் மன்னன். பாடல் அடிக்குது குளிரு உடன் பாடியவர் எஸ் ஜானகி. ரஜினி முதன்முறையாக கதை திரைக்கதை அமைத்து தயாரித்து நடித்த திரைப்படம் வள்ளி. படம் வெளியான ஆண்டு 1993. ராஜராஜ சோழன் திரைப்படத்திற்கு பின் சினிமாஸ்கோப்பில் உருவான முதல் சமூக திரைப்படம் ரஜினி நடித்து வெளிவந்த காளி திரைப்படம் ஆகும். ரஜினி நடித்த முதல் முழுநீள நகைச்சுவை திரைப்படம் தில்லு முல்லு. கே பாலசந்தர் இயக்கிய இத்திரைப்படம் இந்தியில் அமோல் பலேகர் நடித்த கோல்மால் திரைப்படத்தின் தமிழாக்கம். எம்ஜிஆரை வைத்து ஏராளமான திரைப்படங்களை தயாரித்து வந்த தேவர் பிலிம்ஸ் ரஜினியை வைத்து தயாரித்து வெளியிட்ட முதல் திரைப்படம் தாய் மீது சத்தியம் வெளியான ஆண்டு 1978. அபூர்வ ராகங்கள் 3 முடிச்சு அவர்கள் 16 வயது நிலை ஆடு புலி ஆட்டம் இளமை ஊஞ்சலாடுகிறது தப்பு தாளங்கள் அவள் அப்படித்தான் அலாவுதீனும் அற்புத விளக்கும் நினைத்தாலே இனிக்கும் தாயில்லாமல் நானில்லை தில்லு முல்லு ஆகிய திரைப்படங்கள் ரஜினியும் கமலும் இணைந்து நடித்த தமிழ் திரைப்படங்கள்.